எல்லாருக்கும் வணக்கங்க. அதாவது என்னன்னா, பஞ்ச இதுல வந்து குஜராத்ல வந்து இவர் யார் போட்டியிட்டா, பிஜேபி போட்டியிட்டு இவர் ஆம் ஆத்மி போட்டியிட்டது, காங்கிரஸ் போட்டியிட்டது. ஆனா இது வந்து ஆம் ஆத்மியோட காங்கிரஸ் வந்து மேல வந்துருச்சு. அதனால இப்ப என்ன வந்து இவர் எப்படி கெஜ்ரிவால் புலம்புறாருன்னு கேட்டீங்கன்னா, உசு பேச்சியே என் உடம்பு புண்ணாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காராம் யார், இவர் கெஜ்ரிவால். இந்த நடந்த தேர்தலில் நீங்கள் தான் வருவீங்க, பஞ்சாப் மாநிலத்தில் எப்படி நீங்கள் வந்தீங்களோ அதே மாதிரி குஜராத்தில் நீங்கள் தான் ஆட்சி அமைக்க போறீங்க, இதில் எந்த அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கனவாக அந்த மக்கள்லாம் ஓட்டியிருக்காங்க அவர் கட்சிக்காரங்க. அதை நம்பிட்டு இவர் வந்து போய் பிரச்சாரம் பண்ணாலும் ஆதரவே இல்லையா, குறைஞ்ச கூட்டம்தான் வந்திருக்கு. அப்புறம் இதை என்ன செய்யும், உங்களுக்கு பலத்த ஆதரவு இருக்கு, அடுத்த பிரதமர் நீங்க தான் அப்படின்னு உசு பேசியிருக்காங்க. இதில் ஊடகங்களும் கூட சேர்ந்து முயற்சி பண்ண, இப்போ என்னது காங்கிரஸோட ஆம் ஆத்மி கம்மி. அதனால இவங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் முடிவுகள் கணிப்புகளை இவங்க வந்து தவிடுபடி ஆக்கிச்சு இவங்களுக்கு ஆம் ஆத்மிக்கு. அதனால குஜராத்தில் வந்து பாஜக இதுவரை இல்லாத ஒரு அபார வெற்றிக்கு வந்துட்டாங்க. அதனால இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இப்போ இதில் பாஜக உள்ளவங்களை பூரா உள்ள மக்கள் வந்து இவரை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. யார், கெஜ்ரிவால. இனிமேல் இவர் வெளியில் வருவாரா, என்ன வாய், எவ்வளோ இவரை வந்து மோடி எதிர்த்து பேசினாரு, இனிமேல் இவர் வெளியே வரட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ வெளியே தலைகாட்ட முடியாமல் இருக்காரன் கெஜ்ரிவால். நன்றிங்க.